கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ என்ன நடந்ததுன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் என்ன ஓட்டு வாங்கினாங்க, என்னென்ன ரீசன் சொல்லப்பட்டாங்கன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அசீமுக்கு ரெண்டு ரீசன் தான். என்னென்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஸோ அவர் எல்லாம் வாண்டடா அந்த ப்ரோமோல பார்த்ததா மாதிரி ரக்ஷிதா அண்ட் ஷிவின் தான் வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுல எதுவுமே சொல்யூஷன் வரலன்ற மாதிரி அசீம். கிட்டத்தட்ட யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஓட்டு வந்துச்சுன்றதை தெளிவுபடுத்துறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து தனாங்க, தனாக்கு 5 ஓட்டு விழுந்தது. ஸோ அவங்க வந்து அந்த ஃபெயிலியர் அக்செப்டன்ஸ் அரகன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு. சோ அவங்க வந்து அந்த தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்களே நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் புரியாம பேசுறது, வாய் விடுறது, இந்த ஒரு காரணத்தால் தனா 5 ஓட்டுகள் வாங்கி தனா முதலிடம். ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா சிவினை நாமினேட் பண்ணிருந்தாங்க 4 பேரு. சோ அவங்களுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து அவங்க ஒரு வாய்ஸ் தான் லவுடா இருக்கு தவிர கேம் பாசிட்டிவா விளையாறாங்க, சேஃபா விளையாறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையாது. சோ அவங்க பண்ற லவுட்னஸ் மத்தவங்க சொல்றதை கேட்க விட, ஒரு ஆர்குமெண்ட் போச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, புரியாம பேசுறது, இந்த மாதிரி ரீசனுக்காக நம்ம சிவினை நாமினேட் பண்ணாங்க. அடுத்தது ரக்ஷிதா, 3 ஓட்டுகள் வாங்கினாங்க. அதுல ரக்ஷிதாக்கு வந்து யாருன்னா, ரீசனை கேளுங்க, தனலட்சுமி வந்து நீங்க எங்கிட்ட பேசணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியலன்ற மாதிரி ஒண்ணு. கதிரவன் அண்ட் அசீம் நாமினேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுங்க, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்த்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸான கேம் விளையாடுங்க, சாஃப்ட் பிளேயர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேம் நல்லா விளையாடணுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பாசிட்டிவ் நோட்டை தான் கொடுத்தாங்க. ஸோ இது மூணுமே முக்கியமான ரீசன் தான் ரக்ஷிதாக்கு வந்ததுன்றது தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரமன் 2, கதிர் 2, அசீம் 2. அசீமோட ரீசன் சொல்லிட்டேன். விக்ரமனுக்கு 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து அந்த அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அவர் ஒரு கருத்தை சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதே மற்றவங்க அந்த கருத்தை சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டார், கொஞ்சம் இதுவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கதிரவன் இந்த டாஸ்க் சொன்னார், அந்த போன வாரம் அந்த ஆர்டிஸ்ட் அன்னியன்ல கொஞ்சம் இதுவாச்சுல, சோ அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் ஃபெயிலியர் இல்ல, இதுக்கப்புறம் டாஸ்க் போற போற அந்த ஃபெயிலியர் அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. லாஸ்டா வந்து கதிரவனுக்கு 2 இது. ஏன்னா கதிரவனுக்கு வந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ போன வாரம் ஏஞ்சல் தாட்ல 2 வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது, அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஈஸியா விட்டு கொடுத்துட்டாரு, கொஞ்சம் எமோஷனல் ஆகி போயிட்டாரு, அதை நல்லா தக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்ற காரணத்தால் இப்ப 7 பேர் நாமினேஷன் பண்ணணும்னு இருந்தாங்க. பட் இந்த 7 பேருமே நாமினேஷன் ஆயிட்டாங்கன்றது உண்மை. அதுக்கு இந்த நாமினேஷனே வைக்காம இருந்திருக்கலாம் கைஸ், நாமினேஷனே வைக்காம இருந்தா 7 பேர் டைரக்டா நாமினேஷன் தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு நாமினேஷன் வச்சு இதுல ஒரு சண்டை வேற வரும். அதுல வந்து நம்ம அமுதவாணன் அண்ட் மைனா அண்ட் தனலட்சுமிக்குள்ள ஃபேவரிசம்ன்றதுக்கு அது நாமினேஷனா போல, ஒரு வாக்குவாதமா தான் அவங்க 3 பேருக்கு போயிட்டு இருந்தது. இந்த வாக்குவாதம் முடிச்சு அடுத்ததான் தொடர போதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்குன்னு அடுத்த வீடியோ சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.